தமிழ்நாட்டிலேயே சென்னைக்கு அடுத்ததா லார்ஜஸ்ட் சிட்டினா அது நம்ம கோயம்புத்தூர் தாங்க. மான்செஸ்டர், பம் சிட்டி, டெட்ராய்ட்னு இதுக்கு பல பேர் இருக்குங்க. வாங்க நம்ம ஊரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். சொர்க்கம்னு சொல்ல எங்க ஊரு பேரு போதும். சொல்லும் செயலும் அன்பு காட்டும், அதுக்கு ஈடு இல்ல ஏதும். சிறுவாணி தண்ணி குடிச்சே தித்திப்பா பேசுவோம். துன்பம் வந்தா மருதமலை திருநீரை பூசுவோம். சக்கரை நோய்க்கு ரேஸ் கோர்ஸ்ல நடப்போவோம். போராட்டம்னு வந்தா நாங்க வாவூசி படையாவோம். எல்லா ஊரு தமிழர்களும் கலக்கும் எங்க காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு. நட்போடு நட போட்டா கண்டிப்பா புரூக்ஃபீல்டு. சிக்னலுக்கு ஒரு காலேஜ் இருந்தா அதான் எங்க பீலமேடு. வண்டியில பெட்ரோல் இருந்தா ட்ரிப் டு ஊட்டின்னு ஸ்டேட்டஸ் போடு. உக்கடா மணிக்குண்டு டவுனாலு, கவிட்டான பசங்களுக்குலாம் ஃபன்மாலு. இல்லாத பூ இல்ல பூ மார்க்கெட்டு. சித்ரா பக்கமா தான் எங்க ஊரா இருப்போட்டு. தேருன்னு வந்தா கோணியம்மன் கோயிலு. பேருக்கே பெருமை பட்டீஸ்வரர் கோயிலு. செட்டி வீதி அசோக நகரை தாண்டித்தான் செம்மையான சிலோபுரம். குறிஞ்சி குளம் சேர்த்தே கெத்து எங்க சுந்தராபுரம். கண்ணெல்லாம் கலராக்கும் சாய்பாபா காலனி. துடியலூர் பக்கமா தான் என்ஜிஓ காலனி. சிம்பிளா இருக்க ஏரியா சிங்காநல்லூர். ஒப்பனைக்கார வீதி ஃபுல்லாவே ஸ்டோரு. அப்பா இன்னும் எவ்வளவு விஷயம் இருக்கு இந்த ஊரை பத்தி சொல்ல. நம்ம ஊரை பத்தி இன்னும் பல பக்கத்துக்கு பேசலாங்க, ஏன்னா அவ்வளவு இருக்கு. பொதுவாவே ஒரு ஊரை பிடிக்க நிறைய காரணம் இருக்கும். கோயம்புத்தூர் ஏன் எல்லாருக்கும் பிடிக்கும் தெரியுமா? சந்தேகமே இல்லங்க, நம்ம ஊரோட வானிலை தான். அதுக்குன்னே உரிய தனி தட்ப வெப்பநிலை. இது இப்ப புரியாதுங்க, இந்த ஊரை விட்டு நீங்க வெளியே போறப்பதான் தெரியும். 80 கிலோமீட்டர்ல ஊட்டியும், 5 மணி நேரத்துல மூணாறும், 6 மணி நேரத்துல கொச்சினும் இருக்கு. இதுக்கு மேல என்னங்க வேணும்? எல்லா ஊரை விடவும் எங்க ஊர்ல டிராபிக்கும் பொல்யூஷனும் கம்மின்னு சட்ட காலத்தை தூக்கி விட்டு சொல்லலாம். அடுத்ததா ஹிஸ்டரி. இப்ப கோயம்புத்தூர்னு சொல்லப்படுற இந்த ஊரு ஒரு காலத்துல கொங்கு நாடுன்னு அழைக்கப்பட்டிருக்கு. இது சேரர்களால் ஆட்சி செய்யப்பட்டு அதுக்கப்புறமா சோழர்களால் கைப்பற்றி ஆட்சி செய்யப்பட்டது. அதுக்கப்புறமா பாண்டியர்கள், மதுரை சுல்தான்கள், விஜயநகரத்து அரசர், மதுரை நாயக்கர்கள், தஞ்சாவூர் நாயக்கர்கள் ஆண்டாங்க. அதுக்கப்புறமா கோயம்புத்தூருக்காக நிறைய வார்களும் போர்களும் நடந்துச்சு. 1876 1878 வரைக்கும் கடுமையான பஞ்சம் வறட்சி நிலவுச்சு. மக்கள் எல்லாருமே ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. 1891 1992 வரைக்கும் கூட பஞ்சம் வந்துச்சு. 1900 ஒரு பூகம்பம் வந்துச்சு, பல கட்டிடங்கள் இடிஞ்சு விழுந்துச்சு. அப்பெல்லாம் நம்ம கோயம்புத்தூர்னால ரொம்ப கவலைக்கிடமா இருந்துச்சு. 1928 பருத்தி விளைச்சல் மக்களுக்கு பெரிய அளவுல கை கொடுத்துச்சு. அப்புறமா 1934 மேட்டூர் அணை கட்டுமானத்துக்கு அப்புறம் நம்ம ஊரு வேற லெவல் ஆயிடுச்சுங்க. முதன் முதலா தமிழ்நாட்டுல பட தயாரிப்பு நிறுவனங்கள் தொடங்கின இடமா இருந்ததும் நம்ம கோயம்புத்தூர் தாங்க. அதனாலதான் என்னவோ தெரியல, நாங்கெல்லாம் இப்ப கேமரா எடுத்து சுத்திட்டு இருக்கோம். கோயம்புத்தூரை கல்விக்கும் பேர் போன ஊரு தாங்க சொல்லணும். இங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டின்னு எக்கச்சக்க யூனிவர்சிட்டி இருக்குங்க. அதே மாதிரி நிறைய டாப் இன்ஜினியரிங் காலேஜும் இங்க இருக்குங்க. அதுக்கு ஈக்குவலா ஆர்ட்ஸ் காலேஜும் இருக்குங்க. இங்க இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய பேரோட உயிரை மீட்டு கொடுத்துருக்கு. கோயம்புத்தூரோட வளர்ச்சி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்க. டெக்ஸ்டைல், இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரீஸ் நிறைய ஃபீல்ட்ல பெரிய வளர்ச்சி இன்னைக்கு அடைஞ்சிருக்கோம். அதுக்கு காரணம் வேற யாரும் இல்லங்க, நம்ம மக்கள் தான். பரபரப்பா இயங்கி நைட்டு பகல்னு பாக்காம டெய்லியும் உழைச்சு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணிருக்காங்க. தானி பாகங்கள், கனரக தயாரிப்பு, மோட்டார் தயாரிப்புன்னு நம்ம அபாரமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். நம்ம மக்கள் பத்தி சொல்லணும்னா, கோவை மக்கள் என்னதான் தொழில்துறையில பெரும் புகழை எட்டி இருந்தாலும் மரபை என்னைக்குமே மறக்காம இருக்காங்க. மக்கள் எல்லாருமே அளவில்லாத அன்புக்கும் பண்புக்கும் எடுத்துக்காட்டு. மக்களுக்குள்ள இங்க மதமும் எதுவும் பார்க்க மாட்டோம். அது மட்டும் இல்ல, இங்க இளைஞர் படைகளுக்கு அளவில்ல. என்னதான் எனக்கு இருக்கிற அறிவுக்கு நான் ஆஸ்திரேலியாவில பிறக்கலனாலும் கோயம்புத்தூர்ல பிறந்தேன், வளர்ந்தேன், படிச்சேன்னு சொல்றதே ஒரு தனி கெத்து தானே சார். என்னடா ரொம்ப குசும்பா பேசுற, எந்த ஒரு காண்டா நீ? குசுமா பேசுறதுக்கே தெரியலங்களா, நான் கோயம்புத்தூர்காரனு.